ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர். இந்த இடம் என்னோட பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1-12 வகுப்புக்கு ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேட்டி அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடாக அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு இன்றைக்கி ஜூன் 4ஆம் தேதி நடைபெற இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளை ஜூன் 10ஆம் தேதிக்கு இந்த மாதிரி ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஊடகத்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஜூன் 10ஆம் தேதி தனியார் பள்ளிகள் திறப்பு. மக்களவைத் தேர்தல், வாக்கு எண்ணிக்கை, கடும் வெயில் போன்ற காரணங்களால் பல தனியார் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைத்துள்ளது. வழக்கமாக ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும், ஆனால் இந்த முறை ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் அரசு பள்ளிகளுக்கு பள்ளிகள் திறக்கும் தேதி தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. இதுவரைக்கும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் 3ஆம் தேதி, அது ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண அடுத்த நாளே ஜூன் 4ஆம் தேதி மக்களவை வாக்கு எண்ணிக்கை பணிகள் இருப்பதுனால ஜூன் 3ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்டில் மூலம் தான் அறிவிச்சிருக்காங்க. மற்றபடி எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் இதுவரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டடாக அப்டேட் கொடுக்கல. ஏற்கனவே தனியார் பள்ளிகள் திறப்பு தொடர்பான ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் கடும் வெயில் வெப்பம் வாட்டி வதைக்கும் காரணமாக பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தோன்னா மேலும் 1 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தற்போது இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பி ஒத்திவைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஆர்டர் போட்டிருக்காங்க. விரைவில் இந்த செய்தி குறிப்பு ஊடகத்தலங்களில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வெளியாகியுள்ளது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ வீடியோ போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உங்களை பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் எடுத்து மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.